இல்ல இல்ல, அண்ணன் கேட்கறது பகுதி நேர ஆசிரியர் பெருமக்கள் வந்து ஊதிய உயர்வை கேட்கல, பணி நிரந்தரம். அவங்க வந்து சம வேலை சம ஊதியம் அவங்க தான் கேட்கறாங்க. அதனால எல்லாம் ஒப்பந்த குழிகளாவே எடுத்து வண்டி ஓட்டிட்டு இருக்கிறீங்க. 58 வயசு ஓய்வு தான் நீண்ட காலமா இருந்தது, 59 தான் ஆகினீங்க. ஏன்னா ஓய்வற்றா நிதி அவன் ஊக்கத்தொகை கொடுக்க காசு இல்லை. திருப்பி அவன் 60 ஆகினீங்க. ஏன் 59 போன 60 இன்னும் 2 வருஷம் நீட்டிக்கிறேன்னா ஓய்வூதியம் ஓய்வு பெற்று போயிட்டா ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை. எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு பொறுப்பற்ற வார்த்தையை பேசுறாரு பாருங்க. ரெண்டு கட்சிகள், இந்தியா கூட்டணி கட்சியில் காவிரி நதிக்கா சண்டை போட்டுக்கிட்டு நீங்க ஒரு வலையில வச்சிருக்கீங்க, ஒரு ஊடகத்தில் வேலை செய்யணும், உங்களுக்கு சம்பளம். ஆனால் எல்லாத்தையும் விட்டு கொள்கைக்காக போராடுறவன வந்து என்ன நீங்க அப்படி பண்ணிட்டீங்க, நீங்க என்ன இது என்ன இப்படி பேசிட்டீங்க? இப்போதைக்கு தற்காலிக தீர்வு தான் அவர் சொல்றதா. தற்காலிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா வந்து இப்போ பகுதி நேர ஆசிரியர்களுக்கும், அதே போல் இந்த 149. தம்பி, ஊதிய உயர்வே அவங்க கேட்கலையே, நீங்கள் நாங்கள் சொல்றது அண்ணன் சொல்றது விளங்குதா? அவங்க முடிவு பண்ணியிருக்கிற தகவல் இல்லை இல்லை, அண்ணன் கேட்கறது பகுதி நேர ஆசிரியர் பெருமக்கள் வந்து ஊதிய உயர்வே கேட்கல, பணி நிரந்தரம். அவங்க வந்து சம வேலை சம ஊதியம் அவங்க தான் கேட்குறாங்க. பகுதி நேர ஆசிரியர் கேட்கல. இங்கே டிஇடியில் வந்து எங்களுக்கு பணி நியமனம் பண்ணுங்கிறாங்க. நாங்கள் தேர்வு எழுதி 10 வருஷம் 12 வருஷம் காத்திருக்கிறோம். தேர்வெளி நீங்க தானே தேர்வு வச்சீங்க, தேர்ச்சி பெற்று இருக்கிறோம்ல, பணி நியமனம் பண்ணுங்கிறாங்க. அதுதான் ஒரு இடைக்கால தீர்வாக அதை ஒன்று சொல்ல போகிறாங்க. அது ஆசிரியர்கள் இப்போ ஏற்கனவே சொல்லி தான் இப்போ பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் வந்து முன்வைக்க போகிறாங்க. ஒரு நல்ல நிர்வாகம் நல்ல ஆட்சி முறையாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மருத்துவர்களே அரசு பணி, அரசு மருத்துவர்களை ஒப்பந்தமாக எடுக்கிறீங்க, தூய்மை பணியாளர் ஒப்பந்தம் எடுக்கிறீங்க, செவிலியரை ஒப்பந்தம் எடுக்கிறீங்க, ஆசிரியர் பெருமக்களை ஒப்பந்தம் எடுக்கிறீங்க, போக்குவரத்துக்கு ஒப்பந்தம் எடுக்கிறீங்க, ஒப்பந்தமாக எடுக்கிறீங்க. ஒரு 5 வருஷம் வேலை செய்கிறாரு, நிரந்தரமாக்குங்கன்னு போராடும்போது இவரை தள்ளிடுறீங்க. அப்புறம் வேற ஒருத்தன் வேலைக்காக காத்திருக்காங்கள, அவனை எடுத்துக்கிறீங்க. அதோட என் வாழ்க்கை நிராய அப்படியே நிற்கதையாக நின்றுது. நிரந்தர பணியாளர் ஆக்கணும், அதில் இருக்க சிக்கல் என்னென்னா நான் ஓய்வு வரும்போது ஓய்வூதியம் கொடுக்கணும். அதனால எல்லாம் ஒப்பந்த குழிகளாகவே எடுத்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. 58 வயசு ஓய்வு தான் நீண்ட காலமாக இருந்தது, 59 தான் ஆகினீங்க. ஏன்னா ஓய்வற்றா நிதி அவன் ஊக்கத்தொகை கொடுக்க காசு இல்லை. திருப்பி அவன் 60 ஆகினீங்க. ஏன் 59 போன 60 இன்னும் 2 வருஷம் நீட்டிக்கிறேன்னா ஓய்வூதியம் ஓய்வு பெற்று போயிட்டா ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை. ஒரு நாட்டின் பிரதமர் பேசுகிறார் தம்பி, ராஜஸ்தானில் இருந்துக்கிட்டு காவிரி நதினருக்காக இந்தியா கூட்டணியில் இருக்கிற ரெண்டு கட்சிகள் சண்டை போடுதுன்ட்டு. காவிரிக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் இந்த எங்களுக்கு அவர் பிரதமர் இல்லை. இந்த நாட்டில் காவிரி நதிநீரே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுக்குற அந்த கடமை அவர் கிடையாது. ரெண்டு கட்சி சண்டை போடுக்கிறதுன்னு பேசுகிறப்படி எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு பொறுப்பற்ற வார்த்தையை பேசுகிறாரு பாருங்க. ரெண்டு கட்சிகள், இந்தியா கூட்டணி கட்சியில் காவிரி நதிக்காக சண்டை போட்டுக்கிட்டு போன தடவை இப்போ தானே காங்கிரஸ் போன தடவை நீங்கள் தானே ஆண்டிங்க, இப்போ தண்ணி எங்களுக்கு கொடுக்க சொன்னீங்களா? போன தடவை நீங்கள் பிரதமர் ஆகும்போது அடிச்சு அடித்து விரட்டி விட்டாங்களா? இப்போ தலையிட்டு எங்களுக்கு தற்காத்தியலா தீர்வு கண்டிங்களா? இது வேற எங்களுக்கெல்லாம் வேற பிரதமர் இருக்கிற மாதிரியே பேசிட்டுக்காரு பாருங்க. கொடுமை தம்பி அவருக்கு, அவருக்கு இதெல்லாம் பிரச்சனை. அது தண்ணி இல்லை, நாட்டுக்கு மக்களுக்கு வேலை இல்லை, இத்தனை ஆசிரியர்கள் பட்டினி பசுமா ஒன்றும் அவருக்கு. அதை பற்றி நம்ம முதல்வர் இந்தியாவை காப்பாற்ற போயிட்டார், இதில் காப்பாற்றிட்டார், தமிழ்நாட்டை சரியாக பண்ணிட்டார். இப்போ வாய்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவை காப்பாற்ற போயிட்டார். பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் சொல்லி தனி வாங்கி முடியும் வாங்கி தர முடியல, நாங்கள் வரக்கு வயல் வரண்டு வாழ்க்கை இருந்து கிடக்கிறோம், அதை காப்பாற்ற முடியல. இப்போ இந்தியா வாய்ஸ் ஆஃப் இந்தியா போயிட்டார். தமிழகத்தில் அரசியல் கட்சி தலைவர் பத்திரிகையாளருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் எடுத்தனையும் திட்டுறது, அவர்களுக்கு எதிரான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது சரியான நிலைப்பாடு? பத்திரிகையாளர்கள்லாம் ஏன் நீங்கள் பத்திரிகையாளராக இருக்காம பச்சை பத்திரிகை மாதிரி ஆயிருவீங்க, மஞ்சள் பத்திரிகை மாதிரி? நீங்கள் நான் நிலைப்பாடுகளை பாடல, நீங்கள் ஒரு சங்கம் வச்சுக்கிட்டு பேசுறீங்கல்ல, நான் எல்லா வலைவழி பேரை சொல்ல விரும்பலை. என்ன பேச்சு இல்லாமல் அவன் சீமா, அவன் இந்த பைய, அந்த பைய, அவன் ஒரு அந்த மையன், இந்த மையன், இதெல்லாம் பேசுகிற வலைவழி நேரடியாக ஒரு மக்கள் போராட்டத்துக்கு வந்ததுனால வந்தீங்க, நான் இந்த போராட்டத்துல நிக்கிறேன், காலையிலிருந்து வேலை செஞ்சு இருந்தாலும் போராடுறாங்கன்னு வந்து நிக்கிறேன். அப்படி ஏதாவது ஒரு போராட்டத்துல இந்த வலைவழி வச்சிருக்கிற யூடியூபர்ஸ் யாராவது வந்து நிற்பாங்களா? காவிரி நதியில் இருக்கு, நான் 8ஆம் தேதி போராடுவேன், ஏற்கனவே போராடுவேன், போராட்டத்தில் வந்து நிற்பாங்களா? எதுவுமே செய்யறதில்ல. நீங்கள் ஒரு வலையில் வச்சுருக்கீங்க, ஒரு ஊடகத்தில் வேலை செய்யணும், உங்களுக்கு சம்பளம். ஆனால் எல்லாத்தையும் விட்டு கொள்கைக்காக போராடுறவன வந்து என்ன நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் என்ன இது என்ன இப்படி பேசிட்டீங்க? எல்லாத்தையும் அப்படி அணுகலையே. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்குறீங்க, உங்ககிட்ட ஏதாவது அப்படி அணுகிறமா தம்பி?
கேள்விக்கு பதில் சொல்றவர் முன்னாடி நிற்கிறவருக்கு கண்ணியமும் நாகரிகமும் இருக்கணும், அதே கண்ணியமும் நாகரிகமும் கேள்வி எழுப்புறவர்களுக்கு இருக்கணும்ல தம்பி, அதானே? அப்போ அது அது வந்து அது ஒரு நியாயம்ங்கிறது ரெண்டு பேருக்கு இருக்கணும், அதுதான் அதில் சரியான ஜனநாயகம் இருக்க முடியும். சார், பிரேக்கிங் சார்.